பம்பரி ரீயூசபிள் டைப்பர்ஸ் ஃபார் பேபிஸ் அண்ட் அடல்ட்ஸ் ஆனா ரீயூசபிள் காட்டன் நாப்கின்ஸ் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது. வணக்கம் ரங்கராஜ் பாண்டே. இப்பதான் நீங்க பேசுனதை கேட்டேன், அதாவது ரங்கராஜ் பாண்டேன்றதுக்கு பதிலா வன்மராஜ் பாண்டேன்னு வச்சிருந்திருக்கலாம் உங்க பேரு, அதான் உங்களுக்கு பொருத்தமா இருந்திருக்கும் பாண்டே. அதுல சொல்றீங்க இந்த மாதிரி வடநாட்டுல வந்து பாதி ரவுடி வந்து பிராமணன் தான், மிஸ்ரான் இருக்கும் ஜோஷின் இருக்கும், அப்படி ரவுடித்தனம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஆதங்கப்படுறீங்களே. ஏன் பாண்டே, இங்க தமிழ்நாட்டிலயும் ஒரு ரவுடி இருந்தாரே உங்க சமூகத்துல, காஞ்சிபுரத்துல ஜெயேந்திரர்னு, இந்த சங்கர்ராமனை கொலை செஞ்சுட்டு கூட உள்ள போனாரே, ஜெயலலிதா அம்மா கூட உள்ள புடிச்சு போட்டுச்சு, அந்த ரவுடிய மறந்துட்டீங்களே பாண்டே, அதையும் சொல்லி இருக்கலாம்ல. ஏன் பாண்டே, அப்புறம் இப்ப நீங்க உங்க சமூகம் மட்டும் படிச்சுட்டு இருந்த காலகட்டத்துல தந்தை பெரியார் வந்து எங்களை பார்த்து டேய் நீங்களும் படிங்கடா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்ப நாங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறோம், நீங்க இப்ப வந்து பாத்தேன்னா ரவுடி ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிய பாண்டே, இது கொஞ்சம் கேவலமா இல்ல? ஏன் பாண்டே, அப்புறம் இன்னொன்னு சொல்றீங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டிலே வந்து இந்த சாதி மறுப்பு திருமணம் அதிகமா வந்து உங்க சமூகத்துலதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. பெரியார் உங்களை எப்படி வழி கொண்டு வந்திருக்கிறார் பாத்தீங்களா, அதுதான் பவர் ஆஃப் பெரியார் அப்படிங்கறது. அதாவது இப்ப நம்ம ஆளுங்க வந்து கூட பெரியார் அவ்வளவு ஃபாலோ பண்றாங்களா இல்லையான்னு தெரியல, ஆனா நீங்க கரெக்டா ஃபாலோ பண்றீங்க பாண்டே, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப்னு வச்சுக்கவே. அப்புறம் இன்னொன்னு சொல்றீங்க, ஏன் வந்து அடையாளத்தை வந்து விட்டுட்டீங்க, அடையாளத்தை வந்து விடுறது தப்பு இல்லையா அப்படின்னு வந்து பாண்டே பொங்குறாரு. ஏன் பாண்டே, அப்போ நீங்க வந்து ஏன் வந்து குடுமிய கட் பண்ணி நார்மலா முடி வச்சிருக்கீங்க, இல்ல நெத்தி ஃபுல்லா வந்து நாமம் போடாம சாதாரணமா வந்து பொட்டு வச்சுட்டு அந்த மாதிரி இருக்கீங்க, மேல சட்டை போடாம அந்த மாதிரி இல்லாம வந்து சட்டையெல்லாம் போட்டு இருக்கீங்களே, நீங்க ஏன் பாண்டே வந்து அந்த அடையாளத்தை திறந்தீங்க? ஏன் நாகரிகமா இருக்கணும் தானே, அப்ப நீங்க மட்டும் நாகரிகமா இருக்கணும், அப்ப மத்தவெல்லாம் என்ன வந்து பிற்போக்குவாதியா இருக்கணுமா? ஏன் பாண்டே, அதாவது எவ்வளவு முரண்பாடு, இதுல ஒரு போட்டிங்களே ஒரு போடு. அதாவது முத்தமிழ் அறிஞர் கலைஞரை பத்தி சொல்லும் போது அவங்களோட முன்னோர்கள் வந்து நாயனை வாசிச்சதோட புண்ணியம் அப்படின்னு சொல்லி போட்டப்பாரு பாண்டே, 80 வருஷ உழைப்ப வந்து ஒரே நிமிஷத்துல கொச்சப்படுத்துறதுன்னா அது உங்ககிட்டதான் ஏன் கத்துக்கணும் அப்படி ஒரு திருட்டுத்தனம் வச்சுக்க பாண்டே. அப்படியெல்லாம் புண்ணியத்தால பதவிக்கு வந்தது யாரு தெரியுமா, உழைக்காம ராஜாஜினா எந்த வேலையுமே செய்யாம கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா வந்தாரு, எலெக்ஷன்லயே போட்டியிடாம அன்றைக்கு வந்து மெட்ராஸ் மாகாணத்துக்கு முதல்வர் ஆனாரு. ஆனா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தன்னுடைய 80 ஆண்டுகால பொது வாழ்க்கையில உழைப்பு போராட்டம் விடா முயற்சி அதன் மூலமா தான் பாண்டே அவர் அந்த இடத்துக்கே வந்தாரு. நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்களேன், இந்த ஹிந்து பத்திரிகையோட யாரு கஸ்தூரி ஐயங்கார் அந்த ஃபேமிலி வந்து பேரறிஞர் அண்ணா பேசினாவே செய்தியா போட மாட்டாங்களாம், அப்படியாப்பட்ட ஹிந்து பத்திரிகையிலிருந்து தினமலர் பத்திரிகை வரைக்கும் இந்த கடைசி 50-60 வருஷமா வந்து எங்க தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் பேரை சொல்லிட்டே இருந்தாங்க பாரு, சொல்லிட்டும் எழுதிட்டும், அதுதான் பாண்டே உழைப்புங்கிறது. அந்த உழைப்புக்கெல்லாம் அதாவது இன்னும் சொல்லணும்னா இந்த கடைசி 100 வருஷத்துல உங்க ஆளுங்க 4-5 தலைமுறையா மணி ஆட்டிட்டே இருக்கும் போது அந்த 4-5 தலைமுறைக்கும் சேர்த்து எங்க 4-5 தலைமுறைக்கும் சேர்த்து உழைச்சாரு பாரு, அதுதான் முத்தமிழறிஞர் கலைஞர். அதுக்கப்புறம் பட்டாபிஷேகம் அப்படிங்கிற பாண்டே, அதாவது எங்களுடைய கழக தலைவர் இப்ப தமிழ்நாட்டு முதலமைச்சர் 23 வயசுல ரத்தம் சிந்தி சிறைக்கு போனாரு, எது மிசால கைதாகி, சாதாரணமா இங்க வந்து அப்படியே பஞ்சு மெத்தையில வந்து படுத்து உறங்கிட்டு அந்த பொறுப்புக்கு வந்து அவர் வரல பாண்டே, அவ்வளவு ஒரு தியாகம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அரசை எதிர்க்க மாட்டேன், திமுக இந்த மாதிரி போராட மாட்டேன் அப்படின்னு சொன்னா விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நாங்கன்னா சாவர்கர் வழியில வந்தவர் அவரு, அதெல்லாம் இல்லாம பாத்தேன்னா நான் எதிர்ப்பேன் போராடுவேன்னு சொல்லி சிறையில இருந்தாரு, இன்னைக்கு கிட்டத்தட்ட 50 வருஷ உழைப்புனாலதான் இப்ப அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு பாண்டே.
உங்களுக்கு எல்லாம் நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாரும் அப்படியே வந்து உழைச்சது கிடையாது, உழைக்காம வந்து பாத்தீங்கன்னா நோகாம நோம்பு கும்பிடுறது மாதிரி அப்படி பேசுறீங்க. அப்புறம் சனாதனத்தை வந்து கைவிட்டுற கூடாது அப்படின்னு சொல்றீங்க. பாண்டே, நாடு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகத்துல போயிட்டு இருக்குப்பா. இங்க ஜனநாயகம் தான் முக்கியம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் எங்களுடைய கழகத் தலைவர். அதனால சனாதனத்தை விட்டுட்டு ஜனநாயகம் பத்தி சிந்தி, அப்படியே நான் சனாதனத்தை தான் வந்து நான் பேசுவேன் சிந்திப்பேன் அப்படின்னு சொன்னா நான் தலைகீழா தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்றவங்களோ ஒண்ணுமே பண்ண முடியாது. பாண்டே எல்லாத்துக்குமே ரெடியா தான் இருக்கும், பேசுனா பேச்சு எல்லாத்துக்கும் பதில் கொடுக்க தயாரா இருக்கும். இன்னும் நீங்க பேசுங்க, அதுல நீங்க என்ன எக்ஸ்போஸ் ஆவீங்க. இப்ப இந்த பிராமண சங்க மாநாட்டுல எதுக்காக ரங்கராஜ் பாண்டே போய் அப்படி பொங்கி பேசினார் அப்படின்னா, கடவுளா பார்த்த பிராமணால மனுஷாலா பாக்குறேல, அதுதான் தாங்கவே முடியல. முடியுமா சொல்லுங்க, ரோட்டுல நடந்து வர்றச்சையே கும்பிடுற சாமி அப்படின்னு சொன்னேன். பார்ப்பனர் அல்லாத ஒரு பிராமணர் இன்னொரு பிராமணர் பார்த்து பகவானே வணக்கம், இவ உடனே பகவானே வணக்கம், சுவாமி